வெங்காய ரசமைக்க ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கசக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பட் இந்தளவு வெந்தயம் போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், இது ரொம்ப காரமான மிளகாய் கிடையாது, அதனால் நான் 3 மிளகாய் சேர்த்துக்கேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 15 சின்ன வெங்காயத்தை நான் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இது கூட புளி தண்ணி சேர்க்கணும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சேன். அதை நல்லா கரைச்சிட்டு அதில் பாதி அளவு புளி தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன், மொத்தமும் சேர்க்கல. இது கூட மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் 1/2 கப் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வர்றப்ப இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. இந்த வெங்காய ரசம் வந்து எங்கள் பாட்டி தான் அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இது கூட நம்ம ஒரு வத்தல் வச்சுட்டு இல்லை சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற ரசத்தை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட லேசான ஸ்வீட்னஸ், அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தோட லேசான கசப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.